வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு சென்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். பயனாளிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆயிரம் ரூபாயை கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழக அரசின் தகைசால் பள்ளிகளை தொடங்கி வைத்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆசிரியர் தினத்தன்று கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை யூடியூப் சேனலை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் பண்ணணுமா? யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு டீடைலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானம் தாக்கல். பெரும்பான்மையை நிரூபிக்கிறார் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். சென்னையின் பல இடங்களில் டீசல் தட்டுப்பாடு. கச்சா எண்ணெய் வரத்து குறைவே காரணம் என தகவல். ஈரோட்டில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், சாக்கடை நீரும் கலந்து வருவதால் தவிக்கும் பொதுமக்கள். தருமபுரி பேருந்தில் குழந்தையை விட்டு சென்ற பெண், சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. கனமழையால் உதகை அருகே கல்லார் ஹில்க்ரோ இடையே மண் சரிவு. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு இயக்கப்படும் மலை ரயில் இன்று ரத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் யானையை திரும்பப் பெறும் முடிவு வாபஸ். பராமரிப்பு தொடர்பாக அசாமைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட குழு திருப்தி. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் ஹோட்டலில் தீ விபத்து, உள்ளே சிக்கிக் கொண்ட இருவர் உயிரிழப்பு. ஊர் சென்று திரும்ப ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்தால் 10 விழுக்காடு கட்டணச் சலுகை. அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் அறிமுகம். இரவு முழுவதும் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பெங்களூரு. இருசக்கர வாகனத்தில் சென்று வெள்ளத்தில் சிக்கியவர் போராடி மீட்பு.